இதோ வருங்க அண்ணாச்சி, முடிவாக ஒரு விலை சொல்லுங்க, இன்றைக்கே முடிச்சிருவோம். அட்வான்ஸும் அவர் ஏதோ கோபத்தில் பேசுகிறாரு, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க போங்கண்ணே. என்னாச்சு? ஓ சமையல் தானே நம்ம ஏரியாலே நம்பர் ஒன்று. கல்யாண வீட்டிலேருந்து கருமாதி வரைக்கும் நீ தானே கிங்கு. திடீர்னு எல்லாத்தையும் விட்டு போகிறேன்னா எப்படி? வேண்டாம்டா, தெம்பில்ல. நாங்கள் இருக்கோம். கஷ்டம்டா, எங்கெல்லாம் படித்தவங்க, நாலு காசு இருக்க வீட்டு பிள்ளைங்க. யோ, காசு இருந்தால் அது வீட்டோட, நாங்கள் தனியாக என்ன செஞ்சோன்னு ஒன்று இருக்குல்ல, எங்களை உன் பிள்ளையாக நினச்சிக்கோ. டேய் கர்ணா, நாளைக்கு போய் ஜெயக்குமாரை பாரு, நான் பேசிடுறேன். அவன் மண்டபத்தை புக் பண்ணி வச்சுருக்கவங்க அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பர்லாம் தருவான். அதில் இருக்க நாலு பேரை போய் நேரில் பார்த்தாலே ஈஸியாக சமையல் ஆர்டர் பிடிச்சிடலாம். சரியான ஐடியாடா, இப்பத்தே என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் ஒளி தெரியுதுடா. சரித்தே, நல்ல சவனா, கிளம்பி போவோம். இந்த வீடு தான்டா. நீ இங்கே நில்றா, அதிர்ஷ்ட ராஜா. டேய், இவனை யாரும் பாத்துறாம நீ பாத்துக்கடா. என்ன இங்கே நில்லுந்தா, வார. என்ன விஷயம்? சமையல் ஆர்டர் எடுக்கணும், வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தால் வர சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாமே எங்கள் சின்ன மாமா தான், இப்போ அவர் வந்துருவாரு, நீங்கள் அவர்கிட்டயே பேசிக்கங்க. பாயா, உங்கள் சின்ன மாமே வரட்டும், என்கிட்ட நிற்போம். ஆர்டர் கிடச்சிடும்டா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு, எப்படியும் வாங்கிடலாம். ஆத்தாடி, டேய் பொண்ணு தேடி வந்திருக்கோம்டா, மண்ணடி போட்டுடா காலை. கர்ணா, எப்படியாவது இந்த ஆர்டரை வாங்கிடுடா, எனக்கும் வாழ்க்கை கிடச்சிடும்டா. மாமா, சமையல் ஆர்டர் கேட்டு யாரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. யார் அது, எங்கே இருக்காங்க? யாருன்னு தெரில, சந்திர நிற்கிறாங்க. சின்ன மாமன் சொன்னாங்க, உரல் மாதிரி வந்திருக்கேன். வாடா. ஊருக்குள்ளே ஒருத்தே விடாமத்தே சண்டை விட்டு வச்சுருக்கீங்களா? சல்லிப்பேலூரோட தான் நான் சவாசு வச்சுருக்க முறுக்கு. ஏய் தம்பி, சௌக்கியமா? உனக்கு நான் ஜெயம் வேறு யாரையா செய்ய போகிறேன், ஆர்டர் தானே, எடுத்துக்க, நல்லா பண்ணு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேர். I love you. ஏய் எங்கடா, என்னமோ சொன்னாடா. என்ன சொல்லிருப்பா, ஃப்ராக் பார்க்காம வேலைய பண்ணிருப்பா. டேய் போட. ஏப்பா கர்ணா, மிஞ்சி போன காரியனா என்னப்பா பண்றது? நாங்க சொல்லுவோம். சரிப்பா சரிப்பா, மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கியா? 200 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2000 ரூபாய் கட் அவுட் வச்சிருக்கேன், மானம் கட்டவே. வாடா. பேசுனாதர் மாதிரியே நிக்கிறியா?
நம்ம போகும்போது இவன் மட்டும்தான்டா இருந்தா. யாரா எடுத்துருப்பா? எவனோ ஒளிஞ்சிருந்து வேலை பாக்குறான்டா. ஊரு விரலுக்குள்ள வச்சிருக்க போறான்டா. காந்தி சிலைட் வச்சிருக்கானு முக்கியமா பாக்கணும். நல்ல வேலை நான் உங்களோட வரல, இல்ல என்ன கவலைப்படுத்திருப்பான். என்ன தலைவர் படுத்து முன்னாடி கலாட்டா? ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. முத அவங்கள விழுக்கணும். அண்ணன் சின்னமணி!